இயல் மூன்று பழமொழி நானூறு ஆறாம் வகுப்பு மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு செயல்பகுதி பார்க்க போகிறோம் தேர்வுகளெல்லாம் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சரி நல்ல நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அநேகர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க இதில் தேர்வில் சரி இன்றைக்கி நாம் வந்து பழமொழி நானூறு பகுதி பார்ப்போம் சரிங்களா பழமொழி நானூறு செய்யலில் எழுதினர் யாருன்னா முன்றுரை அறையினார் இந்த முன்றுரை அறையினார் கல்வி முறைகளை பற்றி அதிகமாக பாடல்களை எழுதியிருக்கிறாரு இந்த முன்றுரை அறையினார் இது போலவே நீங்கள் கடந்த பழைய ரெண்டு டைம் முன்னாடி இருந்த தமிழ் புத்தகங்கள் சமைச்சிரல ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிற ஒரு செயல் பகுதி எழுதிக்கிறாரு அதில் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாருன்னா இந்த கற்றவங்களுக்கு நல்ல அறிவில் சிறந்த சான்றோர்கள் எங்கே போனாலும் உணவெடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்கள் பார்க்கும் பொழுது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த மாதிரி இந்த செயலில் என்ன சொல்கிறாரு நாம் இன்றைக்கி பார்ப்போம் சரி இதில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் சொற்றொரும் சோர்வு படுதலால் சோர்வியின்றி அப்படின்னா இந்த சொல் இருக்குது இல்லையா அந்த சொல்லை ஒவ்வொரு முறை பேசும்போது திடீர்னு நாம் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்ருப்போம் நாம் பேசுறதுல ஒரு தவறு இருக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய பேச்சுவார்த்தைகளில் தவறுகள் இருக்கும் அந்த தவறுகள் நாம் அடுத்த முறை என்ன செஞ்சுக்கணும்னா திருத்திக்கணும் மாற்றிக்கணும் நாம் அதே மாதிரி பேசிகிட்ருந்தோம்னா நமக்கு அந்த என்ன சொல்கிறது சுற் சொற்குற்றம் வந்து இல்லாமல் இருக்கணும்னா அடுத்த முறை நம்மளுடைய வார்த்தைகளில் புதிதாக நல்ல வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ பாருங்கள் சொற்றோரும் சோர்வுபடுதலால் சோர்வியின்றி கற்றோரும் கல்லாதேன் என்று அப்படின்னா சொல்ல சொல்ல சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடிய அந்த சொற்கள் வந்து ஒரு முறை போது அடுத்த முறை கொள்ளுகிற மாதிரி படிப்புலேயும் அப்படித்தான் நம்ம கற்றோரும் கல்லாதேன் எவ்வளவுதான் நீங்கள் படிச்சிருந்தாலும் நான் இன்னும் படிக்கணும் நான் இன்னும் படிக்கணும் நான் குறைவுள்ளவளா இருக்கிறேன் நான் குறை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணுமாமா கற்றோரும் கல்லாதேன் என்று அப்படின்னு என்னது கற்ற கல்வியை இன்னும் நான் கற்றுருக்கணும் நான் இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்கிறேன் கல் நான் வந்து கற்றுக்கொண்டது தான் இருக்குது நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ படிக்க முடியலையே நான் இன்னும் படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி முன்றையரையினார் சொல்றார் சரியா வழி இறங்கி உற்று ஒன்று சிந்தித்து உழந்து ஒன்று அறியுமேல் கற்றொரும் தான் கல்லாதவாறு அந்த ஒருமுகப்படுத்தி நம்மளோட இறுதியத்தை ஒருமுகப்படுத்தி கற்கணும் அப்படிங்கிறத அவரோட அவருடைய குறிக்கோளாக இந்த செயலில் சொல்லப்பட்டிருக்கு கற்க வேண்டியதை கற்றுக்கணும் அப்போ நாம் வந்து கல்லாதவன்கிற மனப்பக்குவத்தோடு வாழணும் அப்போ தான் நிறைய காரியங்கள் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் நாம் வந்து புத்தகங்கள் கற்றுக்கொண்டது குறைவு தான் நம்ம கையில் உள்ளது குறைவாக தான் இருக்குது ஆனால் கல்லாதது உலக அளவு இருக்குது அதை உணர்ந்து நாம் படித்து கற்றுக்கொள்ளணும் சரிங்களா பாடல் பொருள் பார்ப்போமா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற வார்த்தையை நாம் மனதில் வச்சுட்டு படிக்க கற்றுக்கொள்ள பழமொழி நானூருடைய பாடல் பொருள் பார்ப்போம் ஒன்றை ஒவ்வொரு முறை கூறும்போதும் குற்றம் உண்டானாலும் மனம் தளர்வின்றி கூறுவது போல் ஒவ்வொரு முறை கற்கும் போதும் தான் கல்லாதவன் என கருதி கற்காமல் விட்ட நாட்களை எண்ணி மனத்தை ஒருமுகப்படுத்தி கற்க வேண்டியவற்றை கல்லாதவன் என எண்ணியே கற்க வேண்டும் புரியுதுங்களா அப்போ எப்பவுமே மனதை ஒருமுகப்படுத்திட்டு கற்க வேண்டியவற்றை கல்லாதவன் என எண்ணிட்டு கற்கணும்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா ஆசிரியர் குறிப்பாருங்க பெயர் முன்றுரை அரையனார் பெயர் விளக்கம் ஒன்றுரை என்பது ஊர் பெயராகவும் முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருக்கலாம்னு தான் சொல்கிறாங்க அரையன் என்ற சொல் அரசனை குறிக்கும் அப்ப அந்த அரசனை குறிக்கிறனால இவருக்கு பெயரை கொடுத்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க அரையன் அவரின் குடிப்பெயராகவும் இருந்திருக்கலாம் இவருடைய காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு எத்தனாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் அடுத்தது நூற்குறிப்பு நிறைய கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க அமைப்பு முப்பத்தி நாலு அதிகாரங்களில் நானூறு பாடல்களை கொண்டது சிறப்புகள் இதன் பழமொழிகள் அனைத்தும் இலக்கிய பழமொழி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இலக்கியங்கள் அதாவது லிட்ரேச்சர் அந்த தமிழ் லிட்ரேச்சரில் இருக்கிற பழமொழிகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது தொல்காப்பியர் பழமொழியை முதுச்சொல் என்று குறிப்பிடுகிறார் முது சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் முதுமொழின்னு சொல்கிறோம் முது சொல்லாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கு சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் வ நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் இந்த நூலு நீதி நூல்களுள் திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்த புகழ்பெற்ற நூல் அப்போ திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்து புகழ் பெற்ற நூல் பழமொழி நானூறு நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் இருந்து தோன்றி காலங்காலமாக தொடர்ந்து வரும் பழைய வாக்குகள் பழமொழிகள் என கூறலாம் சரி இதெல்லாம் நமக்கு பழமொழிகளாக குறிக்கப்பட்டிருக்கு சரி இதில் இருந்து உங்களுக்கு எல்லா ஒரு ஒருமதிப்பெண் வினாக்கள் வரும் எல்லாரும் படித்து வைத்துங்க இது மனப்பாட செய்யுள் அனைவரும் இந்த மனப்பாடு செயலை மனப்பாடம் செய்து ஐந்து முறை படித்து மட்டும் பார்க்காதபடிக்கு எழுதியும் பார்த்துவிட்டு வாங்க நன்றி வணக்கம்